Welcome to my channel Codevathi. In the video, we will talk about Python Pandas package. We will talk about the long video. So, we will first talk about the data frame. Next, Pandas use the syntax and semantics. We will demo. So, first, data frame. Data frame is Python data type. FD list, dictionary, that is data frame is data type. அது என்னன்னா ஒரு டேப்லர் ஃபார்மில் இருக்கும். ஸோ அது டூ டைமென்ஷனல் அரே மாதிரி, பட் எக்ஸாக்டாக அரே கிடையாது. இங்கே வந்து நம்ம என்ன டேட்டா டைப் வேணால் ஒரு ஒரு காலமில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம எப்படி பார்க்கலான்னா ஒரு எக்ஸல் மாதிரி யோசிச்சுக்கலாம். எக்ஸலில் நம்ம எப்படி நிறைய காலம்ஸ் வச்சுக்கிட்டு அதில் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்புறம் நிறைய விஷயம் பண்ண முடியும்ல, அதெல்லாம் நம்ம இந்த டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட் மேலே பண்ண முடியும். ஸோ இதுதான் டேட்டா ஃப்ரேம். இதை நம்ம யூஸ் பைத்தனில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்குது, அது பேர் பாண்டாஸ். அது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோன்னா பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கோம், அதை ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதை இன்ஸ்டால் பண்ணோடனே நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுன்றத நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். ஸோ பாண்டாஸை வச்சுட்டு நம்ம டேட்டா ஃப்ரேமை ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண முடியும், அதை ஹேண்டில் பண்ண முடியும், மேனிபுலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம மெயினாக இந்த பாண்டாஸோட யூஸ் என்னென்னா டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா ஃப்ரேமை எப்படி ரோஸ் காலம்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண போகிறது, அந்த ரோஸ்லாம் எப்படி மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டேட்டா ஃப்ரேமை எப்படி நம்ம சேவ் பண்ணி வேறு எங்கேயா ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டேட்டா ஃப்ரேம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது தான் இது கமாண்டு. அதுக்குள்ளே நம்ம வந்து டேட்டாவை சப்ளை பண்ணணும், காலம் நேம்ஸை சப்ளை பண்ணோம். அதான் ஃபஸ்ட்டு புல்லட்டினில் இருக்குது. ஃபஸ்ட்டு புல்லட்டினுக்கும் செகண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு டேட்டாவை ரோவைஸ் என்டர் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு காலம் வைஸ் ஒரு டிக்ஷனரி மாதிரி, இப்போ நீங்கள் செகண்ட் புல்லட்டின் பார்த்தீங்கன்னா ஏ காலமில் 4, 5, 6 இருக்கும், பி காலமில் 7, 8, 9 இருக்கும், சி காலமில் 10, 11, 12 இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு புல்லட்டின் பார்த்தீங்கன்னா 4, 7, 8, அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் 4, 7, 8 இருக்கும். அதாவது ஏ காலமில் 4, பி காலமில் 7, சி காலமில் 10, செகண்ட் ரோவில் 5, 8, 11 இருக்கும். அப்படின்னா ஏ காலமில் 11, பி காலமில் 8, சி காலமில் 11, ஏ காலமில் 5 இருக்கும், பி காலமில் 8, சி காலமில் 11 இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ரோவாக ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் காலம் வைஸ் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நீங்கள் செகண்டு புல்லட்டின் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் என்னென்னா, நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு சிஎஸ்வி ஃபைல் வச்சுருக்கலாம், எக்ஸலாக வேறு யாராக நம்ம டேட்டா யூஸ் பண்ண போகிற இது வந்து ஃபைலாக ஒரு சிஎஸ்வி ஃபார்மேட்டில் இருக்கலாம். அதை வந்து டேரெக்டாக நம்ம டேட்டா ஃப்ரேமில் இம்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஒரு கமாண்ட் இருக்குது, அது பேர் பிடி டாட் ரீட் சிஎஸ்வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைல் பார்த்து கொடுத்தோன்னா அது வந்து மொத்தமாக அந்த எக்ஸலில் மொத்தமாக ரீட் பண்ணி நமக்கு ஒரு டேட்டா ஃப்ரேமாக கொடுத்துரும். நம்ம டேட்டா ஃப்ரேமை இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த டேட்டா ஃப்ரேம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு டிஎஃப் டாட் ஹெட்டு, டிஎஃப் டாட் டெய்லுன்னு ரெண்டு கமாண்ட் இருக்குது. ஹெட்னா டாப்லேருந்து என் எலிமெண்ட்ஸ் பாட்டம் வரைக்கும் எப்படி என்னென்ன என்ட்ரிஸ் இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். அதே மாதிரி டெய்ல்னா பாட்டம்லேருந்து என் எலிமெண்ட்ஸ் மேலே வரைக்கும் எப்படி இருக்குது டேட்டா பார்க்கணுன்னா அது டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஎஃப் டாட் டெய்ல் யூஸ் பண்ணுவோம். லென்த் டாட் டிஎஃப் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா, நம்ம ஒரு இந்த டேட்டா ஃப்ரேமில் எத்தனை ரோஸ் இருக்குது அப்படின்னு கால்குலேட் பண்ணுறதுக்கு. அது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நமக்கு வந்து எதாவது லூப் போடும்போது ஆறு வேறு ஏதாவது ஒரு லாஜிக் எழுதும்போது நமக்கு அந்த லென்த் டாட் டிஎஃப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்ததை கோடில் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண மெத்தட், அதாவது ரோ வைஸ் என்ட்ரி வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம காலம் வைஸ், அதாவது ஏ காலமில் 4, 5, 6, பி காலமில் 7, 8, 9, சி காலமில் 10, 11, 12 அப்படின்னு என்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டிஎஃப் டூவில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்கிட்ட ஒரு ட்ரிப் 1.csv அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதில் வந்து டேட்டாஸ்லாம் இருக்குது கமா செப்பரேட்டட் வேல்யூஸாக. உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைல் பற்றி நிறைய தெரியணும்னா அதை பற்றியும் நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம், நீங்கள் அதை போய் செக் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஃபைல் நேமு, இங்கே நான் அடிஷ்னலாக ஒரு கமாண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன், ஹெட்ஆர் ஈக்குவல் டு 0. அப்படின்னா இந்த சிஎஸ்வி ஃபைலில் ஃபஸ்ட்டு ரோ தான் என்னோடய காலம் நேம்ஸ் அப்படின்றத ஹெட்ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுலாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம ரீட் பண்ணி இப்போ டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஎஃப்ல இருக்கிறோட ஃபஸ்ட்டு டாப் 10 வேல்யூஸ் அதை டிஸ்பிளே பண்ணுறோம், பாட்டம் 10 வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ணுறோம், அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு
இப்போ நம்ம எலிமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணணும் ஆர் எலிமெண்ட்ஸ் ஃபோர்த் ரோவில் செகண்ட் காலம் என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா நம்ம டிஎஃப் கால் இந்த ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணணும். இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். பேசிக்கலாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இங்கே மெயினாக என்னென்னா, ஃபோர்த்து ரோ அப்படின்னா நம்ம இங்கே த்ரீன்னு தரணும். ஏன்னா இங்கே வந்து ரோஸ்லாம் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதே மாதிரி காலம்ஸும் ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நம்ம என்ன ரோ வேணுமோ அது மைனஸ் ஒன், அதுதான் நம்ம ரோ இண்டெக்ஸாக தரணும். ஓகே, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டாப் 10 வேல்யூஸ், அதான் காலம் 1, காலம் 2, காலம் 3 டேட்டா இருக்குது. ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஃபஸ்ட் என்ட்ரி, அது வந்து 10 வரைக்கும் 9 வரைக்கும் போகுது. ஸோ ஜீரோலேருந்து இருக்கிறதுனால இது வந்து 10 என்ட்ரிஸ் இங்கே இருக்குது. அதே மாதிரி பாட்டம்லேருந்து பார்த்தீங்கன்னா 174 தான் லாஸ்ட் வேல்யூ, உங்களுக்கு வந்து பாட்டம் 165 வரைக்கும் இருக்குது. லென்த் ஆஃப் டேட்டா ஃப்ரேம் வந்து 175, அதனால் இங்கே 174 இருக்குது. ஸோ 175 என்ட்ரிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபோர்த் ரோ செகண்ட் காலம் அப்படின்னா, ஃபோர்த் ரோனால் தேர்ட் ரோ, அதில் வந்து செகண்ட் காலம், அதாவது இது இதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகியிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து டிஎஃப் ஒன் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். டிஎஃப் ஒன் டிஎஃப் டூ. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசின்னு மூணு காலம் இருக்குது, 0, 1, 2, 3 மூணு ரோ இருக்குது. இப்போ நீங்கள் ஏபி டிஎஃப் ஒனில் ரோ வைஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், 4, 7, 10. ஸோ ஃபஸ்ட் ரோவில் 4, 7, 10, செகண்ட் ரோவில் 5, 8, 11, அதாவது நீங்கள் கொடுத்துருக்க ஆர்டர் மாதிரியே இருக்கும். இங்கே எப்படி ஆர்டர் இருக்கோ அதே மாதிரி ரோ வைஸ் என்ட்ரி இருக்கும். இப்போ டிஎஃப் டூவில் காலம் வைஸ் இருக்குது. ஸோ ஏ காலம் கீழே 4, 5, 6 அப்படி இருக்கா. ஸோ இங்கே நம்ம இங்கே 4, 5, 6, ஏ கீழே 4, 5, 6 இருக்கும். ஆனால் பி காலமில் ஒரு ரோவில் 4, 7, 10 இருக்கும். ரெண்டு ஒன்று தான், ஆனால் அதை எப்படி அசைன் பண்ணுறதுன்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது இங்கே கொடுத்துருக்காங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, அதில் ரோ அண்டு காலம்ஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா ஃப்ரேம் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம். அந்த க்ரியேட் பண்ணதோட ஐ லாக் அப்படின்னு நம்ம ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோன்னா, நம்ம என்ன ரோ என்ன காலம் வேணுமோ அதை கமா செப்பரேட்டடாக கொடுத்தோன்னா அது கரெக்டாக ஆக்சஸ் ஆகிடும். அதுலேயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி கோலன் கொடுத்தீங்கன்னா அது வந்து ஆல் ரோஸ் அப்படின்னு டினோட் பண்ணும். கமா நீங்கள் காலம்லேயும் கோலன் கொடுத்தா ஆல் காலம்ஸ். ஸோ அப்படி நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா மொத்த டேட்டா ஃப்ரேமும் பிரிண்ட் ஆகிடும். ஆனால் இப்போ எனக்கு வந்து ஆல் ரோஸ் பட் காலம் 1 and 2 அது மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்படின்னா நான் வந்து இப்படி ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கோலன் கமா ப்ராக்கெட்ஸ் இன்னொரு வட்டி ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி என்னென்ன காலம் எனக்கு வேணும் டிஸ்பிளே பண்ணுமோ அது வந்து கமா செப்பரேட்டராக நான் கொடுப்பேன். இது வந்து காலம் நேம் கிடையாது, அதுதான் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது. ஐ லாக் போட்டோன்னா இங்கே நம்ம காலம் நேம் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல, அது எத்தனாவது காலம் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணாலே போதும். இதோட இன்னொரு வேரியேஷன் தான் லாக். அப்படின்னா டிஎஃப் டாட் லாக் அப்படின்னு போட்டு கோலனில் அதே மாதிரி கோலன் இருக்கும் கமா. இப்போ நமக்கு காலமோட வேல்யூ, அதாவது காலம் எத்தனாவது பொசிஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது, பட் நமக்கு காலம் நேம்ஸ் தெரியும். அப்படின்னா நம்ம கோட்ஸ் ஓப்பன் பண்ணி அந்த காலம் நேம் கமா என்னென்ன காலம் வேணுமோ அதை நம்ம இங்கே என்டர் பண்ணிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ரன் பண்ணோம்னா நமக்கு அவுட்புட் வந்துடும். இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் இங்கே ஐ லாக் போட்டோம்னா நம்ம வந்து காலம் இண்டெக்ஸாக ஸ்பெசிஃபை பண்ணும், இல்லாட்டி காலம் நேம்ஸாக ஸ்பெசிஃபை பண்ணும். அது வந்து ஃபஸ்ட்டு டைப், ஐ லாக்குக்கும் லாக்குக்கும் இருக்க வித்தியாசம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து 1, 10 காலம்ஸ் வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணணும்னா நம்ம 1, 2, 3, 10 வரைக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து அதுக்கு இன்னொரு ப்ரொசீஜர் என்னென்னா, 0 colon அது லாஸ்ட்டு காலம் நமக்கு என்ன வேணுமோ. ஸோ காலன் போட்டு நம்ம ரெண்டு நம்பர் ஸ்பெசிஃபை பண்ணோன்னா அது என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டோட காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம இங்கே செகண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்க கொடுத்துருக்க எலிமெண்ட்டோட காலம் இண்டெக்ஸ் வரைக்கும் ரன் பண்ணி அது மொத்த டேட்டா ஃப்ரேமையும் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இந்த கமெண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் ரோஸ் அண்ட் 0th காலம்ல தேர்ட் காலம் வரைக்கும் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் பண்ணும். இதே தான் எல்லா இடத்துலையும் இருக்க பேசிக் ப்ரொசீஜர். நம்ம வந்து இப்போ நம்ம இதெல்லாம் வந்து காலம்ஸ் சப்செட் பண்ணுறதுக்கான வேரியேஷன்ஸ். இப்போ நம்ம ரோஸே நம்ம சப்செட் பண்ணும், அதாவது சப்போஸ் ஃபஸ்ட்டு 20 ரோஸு அந்த மாதிரி எடுக்கணும்னா டிஎஃப் டாட் லாக் அப்படின்னு போட்டு 0 is to 20 அப்படின்னா இட் செலக்ட்ஸ் 0 to 20 ரோஸ் வித் ஆல் காலம்ஸ். நம்ம கமா இங்கே ஸ்பெசிஃபை பண்ணாமல் கொடுத்தோன்னா அது எல்லா காலமையும் எடுத்துரும். இதே இன்னொரு வேரியேஷன் கூட இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சில கண்டிஷனில் அந்த டேட்டா செட்டை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுக்கலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஃப் டாட் லாக் ஆஃப்
கமாக்கு முன்னாடி இருக்கிறது வந்து ரோஸ். ஸோ இது வந்து ரோஸோட கண்டிஷன், இது வந்து ரோஸ் அப்செட்டிங். இந்த கண்டிஷனில் என்ன போட்டிருக்காங்கன்னா டிஎஃப் ஆஃப் காலம்ஸ், அதாவது காலம் த்ரீ, காலம் த்ரீயில் என்ன வேல்யூலாம் 200க்கு மேலே இருக்கோ அந்தந்த ரோஸோட ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணும். இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் வந்து ரோஸுக்கு மட்டும் அப்ளை ஆகும். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா டிஎஃப்ல இருக்க காலம் த்ரீயில் இருக்க வேல்யூஸ் எதுலாம் 200க்கு மேலே இருக்கோ அந்தந்த ரோஸோட ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். அதுதான் இந்த கமெண்ட் பண்ண போகுது. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளை வச்சு பார்த்துருவோம். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஎஃப் சிஎஸ்விலேருந்து ரீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து ரோ அண்ட் ஆல் காலம்ஸ் அப்படின்னா கமாக்கு முன்னாடி 3,4 அப்படின்னு கொடுப்பேன். இங்கே 4 இங்கே 5னா இங்கே நம்ம 3, 4 தரணும், ஏன்னா ரோ இண்டெக்ஸ் 0 ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் கமா கொடுத்துட்டு இங்கே செமிகாலம் கொடுத்தா ஆல் காலம்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி செலக்ட் ஆல் ரோஸ் அண்ட் ஃபஸ்ட் 2 காலம்ஸ் அப்படின்னா இங்கே செமிகாலன் ஃபுல்லாக போட்டு இங்கே வந்து 0 to 2 அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணால் 0, 1, 2 அதுதான் இதோட மீனிங். அதை எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ரோ அண்ட் ஃபிஃப்த் காலம் வரைக்கும் ஃபுல்லாக எடுக்கணும்னா 1:5 போட்டு கமா ஃபஸ்ட்டு காலம் மட்டும் பிரிண்ட் பண்ணணும். ஆனால் இங்கே நம்ம காலம் நேமாக ஸ்பெசிஃபை பண்ணுறதுனால இங்கே ஐ லாக் இல்லாமல் லாக் அப்படின்னு மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இங்கே நான் சொன்ன கண்டிஷன் மாதிரி காலம் த்ரீயில் எதுலாம் 200க்கு மேலே இருக்கோ அந்தந்த ரோஸோட என்டையர் காலம்ஸ், ஸோ இங்கே சேமி கோலன் போட்டிருக்கனால என்டையர் காலம்ஸ் அதை எடுத்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் காலம் மட்டும் அண்ட் ஆல் ரோஸ் 3,4 அதோட எல்லாம் காலம் ஒன், காலம் டூ, காலம் த்ரீ இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலம் மட்டும், அப்புறம் செகண்ட் காலம் டில் ஃபிஃப்த்து 1 to 5 ரோஸ் வரைக்கும் மொத்தமாக எடுத்திருக்கு. அப்புறம் இது ஆல் காலம்ஸ் விச் ஹஸ் காலம் த்ரீயில் 200க்கு மேலே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் என்ட்ரி 200, அதுக்கு மேலே என்னென்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் வந்திருக்கு. 76 என்ட்ரிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ நம்ம ரோஸ் காலம்ஸ்லாம் ஆக்சஸ் பண்ணிட்டோம், அதை எப்படி அசைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதே ப்ரொசீஜர் தான், நம்ம என்னென்ன வேணுமோ, அதாவது காலம்ஸ் எப்படி நம்ம என்னென்ன காலமில் என்னென்ன வேல்யூ வேணுமோ அதை வந்து லாக் அண்ட் ஐ லாக் வச்சு எடுத்துகிட்டு ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ரோ அண்ட் காலம்ஸில் 4 மொத்தமாக அசைன் ஆகிடும். அது அசைனிங் வேல்யூஸ் டு ஆல் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ ஒரு காலம் புதுசாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது காலம் 4 அப்படின்னு நான் க்ரியேட் பண்ணணும்னா இதான் சின்டெக்ஸ், டிஎஃப் செமிகோலனில் காலம் நேம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போட்டால் 4 காலம் 4னு ஒன்று க்ரியேட் ஆகி அதில் 0 ஃபுல்லாக அசைன் ஆகிரும். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம புது காலம் க்ரியேட் பண்ணோம், அது வந்து ஃபஸ்ட் ரெண்டு காலமோட அடிஷனாக இருக்கணும்னா இதுதான் சின்டெக்ஸ், புது காலம் இங்கே க்ரியேட் பண்ணுற மாதிரி புது காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோடய வேல்யூஸ் வந்து காலம் 1 ப்ளஸ் காலம் 2. இது வந்து என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு ரோவில் இருக்க ஃபஸ்ட்டு காலம் அண்ட் செகண்ட் காலம் ஆட் பண்ணிவிட்டு அந்தந்த ரோட காலம் 5ல இன்சர்ட் பண்ணிடும். அதுதான் இதோட ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு காலமை ட்ரா பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் காலம் 4 காலம் 5 க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதை நான் எனக்கு வந்து இருக்கிற டேட்டா ஃப்ரேம்லேருந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னா டிஎஃப் டாட் ட்ராப் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. அதே மாதிரி டிஎஃப் டாட் ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா எந்தெந்த ரோவில் ஒரே வேல்யூஸ் எல்லா அக்ராஸ் ஆல் காலம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த கமாண்டோட ப்ரொசீஜர். நம்ம நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நம்ம டேட்டா ஃப்ரேம்லாம் மேனிப்புலேட் பண்ணிட்டோம், இப்போ நான் அந்த டேட்டா ஃப்ரேமை திருப்பி ஒரு சிஎஸ்வி ஃபைலாக எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ப்ரொசீஜர், டேட்டா டூ சிஎஸ்வி அப்படின்னு போட்டுட்டு நம்ம அந்த ஃபைல் நேம் கமா இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கமா ஹெட்ஆர் ஈக்குவல் டு ட்ரூ. ஹெட்ஆர் ஈக்குவல் டு ட்ரூ ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரோவோட என்ட்ரி தான் காலம் நேம் அப்படின்னு டின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த கமாண்ட். இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைலாக ரைட் பண்ணிடும். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்துருவோம். இப்போ நம்ம பிபிடியில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை ரீட் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் காலமில் 4 அசைன் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு வந்து காலம் 4னு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி 0னு என்டர் பண்ணுறோம், நெக்ஸ்ட்டு காலம் 5னு ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணி காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ஆட் பண்ணுறோம், அப்புறம் ட்ராப் காலம்ஸ் காலம் 4 அண்ட் காலம் 5 ட்ராப் பண்ணி அதை வந்து திருப்பி டிஎஃப்லேயே அசைன் பண்ணிவிட்டு அந்த டிஎஃப்ஐ வந்து டிஎஃப் டாட் டூ சிஎஸ்வி போட்டு அவுட்புட் டாட் சிஎஸ்வி ஃபைலில் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். இது நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பண்ணும்போது அதை நான் பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வரேன் டாப் 5 ஹெட்டர்ஸ், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் 4 அண்ட் 2 அண்ட் 3rd 4 அசைன் பண்ணியிருக்கேன், அது வந்து பார்த்திங்கன்னா 4 இன்சர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு காலம் 4 ஃபுல்லாக நான் 0 போட்டிருக்கேன், புதுசாக ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. காலம் 5 காலம் 1 ப்ளஸ் காலம் 2 ஆட் பண்ணியிருக்கேன், ஸோ காலம் 5 இங்கே இருக்குது, காலம் 1 ப்ளஸ் காலம் 2
12.936 இருக்கு ப்ளஸ் 4 16.93 அப்படின் இருக்கு நெக்ஸ்ட் காலம் 4 அண்ட் காலம் 5 டெலீட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு மூணு காலம் மட்டும் இருக்குது அதை வந்து நான் டேட்டா ஃப்ரேம் அவுட்புட் டாட் சிஎஸ்வின் ஃபைலில் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஃபைல் நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ இது ஃபஸ்ட் என்ட்ரி இது வந்து நம்ம ஹெட்ஆர் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்ததுனால இங்கே என்ட்ரு ஆகிருக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கமா செப்பரேட்டடாக என்ட்ரு ஆகிருக்கு இது வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பாண்டாஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆர் குவெரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் இல்லை எங்கள் சேனலோட இமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்பிச்சி விடுங்க இதை தவிர நிறைய ப்ரொசீஜர்ஸும் நிறைய மெத்தட்ஸும் இருக்குது இதை வந்து நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கோட்வாதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க